வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இரண்டாம் நாள் பயிற்சி பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கோட அடிப்படை, ஒரு செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆரி ஒர்க்குக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் ஸ்டிச். இது நீங்கள் நல்லா போட்டு பழகுனீங்கன்னா தான் மற்ற எல்லா ஸ்டிச்சுமே நம்மளால் போட முடியும். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வச்சு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து ஸ்டாண்டில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த ஃப்ரேமை வந்து என்னோடய மடியில் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ஜரி த்ரெட் வச்சு இன்றைக்கி வந்து பழக போகிறோம். நீங்கள் முதல் வந்து பழகிறப்ப ஜரி த்ரெட்டில் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஜரி த்ரெட் வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஜரி த்ரெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட கடைசி முனையில் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அந்த ஜரி த்ரெட்டோட கடைசி முனையில் இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான முடிச்சு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இந்த முடிச்சு வந்து துணியிலேருந்து வெளியில் வரக்கூடாது. இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த முடிச்ச உங்களோட, இது வந்து என்னோட இடது கை, இந்த முடிச்ச உங்களோட இடது கையில் உங்கள் கட்டை விரல் அப்புறம் நடுவிரல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு உங்கள் ஆள்காட்டி விரல் மேலே இந்த நூலை சுற்றி இங்கே கொண்டு வந்துடுறீங்க. அவ்வளோதான். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இந்த முடிச்ச உங்களோட கட்டை விரல் நடுவிரலுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு ஆள்காட்டி விரல் மேலே ஒரு சுற்று சுற்றி இங்கே கொண்டு வந்துடுறீங்க. அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் இந்த ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போகிறீங்க. இந்த நூல் கண்டோட இந்த கையையும் உங்கள் ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போகிறீங்க. இந்த மாதிரி இந்த துணி வந்து கொஞ்சம் கண்ணாடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நூலோட நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நூலோட என்னோடய கை வந்து கீழே நம்ம எப்படி பொசிஷனில் வச்சுருந்தோமோ சேம் அதே பொசிஷனில் அப்படியே கீழே கொண்டு போகிறேன். கொண்டு போயாச்சு. இப்போ ஊசி நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, 14, 13, 24, நீங்கள் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஊசி எடுத்துகிட்டு ஊசியை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கும். இது துணி தைக்கிற ஊசி மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சின்ன கொக்கி மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த கொக்கி வழியாக தான் அந்த நூலை பிடிச்சி நம்ம மேலே இழுக்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊசி வந்து உள்ளே குத்துறப்ப அந்த கொக்கி மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். உள்ளே இப்போ நான் குத்திட்டேன், உள்ளே குத்துறப்போ உங்களை பார்த்த மாணிக்கு இருக்கணும். இப்போ உள்ள நூலை, உள்ள நூல் இருக்கு தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல நூல் வச்சுருக்கேன். இந்த நூல் அப்படியே இங்கே கொண்டு வரேன் பாருங்கள். உள்ள நூலை அப்படியே மேலே இழுக்கிறோம். இதில் நீங்கள் மேலே உள்ள நூலை தான் இழுக்கணும். அதாவது இந்த நூலை தான் நீங்கள் மேலே இழுக்க போகிறீங்க. இந்த நூல் வந்து அப்படியே உங்களுக்கு நாட்டாக கீழே நின்றுக்கிறோம் பாருங்கள். குத்துறேன். இந்த நூலை நான் மேலே இழுக்கும்போது அந்த நூல் அப்படியே நீங்கள் கீழே விட்டுட்டிங்கன்னா அந்த முடிச்சு போட்ட இடம் வந்து மேலே உங்களுக்கு நின்றுக்கிறோம். இன்னொரு நூல் வந்து ஏற்ற இறக்கமாக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ அதே அடியில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, முடிச்சு போட்ட பகுதி வந்து துணியோடு ஒட்டிக்கிருச்சு. இன்னொரு நூல் வந்து நம்மளுக்கு கையில் இருக்கிறதுக்கு இருக்குது. இப்போ இதே தான், இதே மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கீழே உள்ள நூலை உங்களோட இடது கையில் நீங்கள் வந்து பிடிச்சுக்கணும். நூலை பிடிக்கிறப்ப ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. நூல் உங்கள் கையில் இருக்கிறத உறுதி செஞ்சால் போதும், ரொம்ப இழுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திருப்பி அதே மாதிரி இந்த நூலை இப்படி எடுத்துட்டீங்க இல்லையா, எடுத்த உடனே இதுக்குள்ளே உங்கள் ஊசியை விட்டு இந்த ஊசியோட அந்த ஷார்ப்பான பாயிண்ட், அந்த கொக்கி மாதிரி இருக்கிறது வந்து உங்களை பார்த்த மாதிரிக்கு இருக்கணும். திருப்பி உள்ளே குத்துறீங்க. குத்துன உடனே கீழே உள்ள நூலை அப்படியே அதுக்கு மேலே ஒரு சுற்று சுற்றி வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க. திருப்பி அதை ரிவர்ஸில் வைக்கிறீங்க. இப்போ வந்து ஊசியோட இது வந்து ஆப்போசிட் பாயிண்டில் இருக்குது. கீழே குத்துறீங்க, உள்ளே போய் ஒரு சுற்று சுத்தும் போது உங்களை பார்த்த மாணிக்கு வரும். திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ளே குத்துறீங்க, ஒரு சுற்று சுற்றி மேலே கொண்டு வரீங்க. திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன் இதே மாதிரி நீங்கள் மெதுவாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக செயின் ஸ்டிச் வந்து விழுக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் வந்து ஒரு நீங்கள் லாங்காக போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இந்த செயின் வந்து உங்களுக்கு போட வரணும், அதுதான் இப்போ நம்மளுக்கு விஷயம்.
அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கருத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அதிகமாக எந்த கருத்து வந்து சொல்கிறாங்களோ அந்த டவுட் வந்து நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.